ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம பாரத தேசத்தில் கொஞ்சம் பிரதேசத்தில் டீனேஜர்ஸை காட்டிலும் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. வில்லேஜில் பாம்புகள் அதிகமாக இருக்கும். அது எப்பயாச்சும் அது மேலே கால் பட்டுச்சுன்னா அப்போ கடிச்சிருது பாம்பு. அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லாததால் பாம்பு கடியால் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கே அர்த்தம் புரியும். இந்த உயிரை எந்த மாதிரி காப்பாற்றணும்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு செடியை பத்தி சொல்றேன். அது எந்த பாம்பு கடிச்சாலும் சரி, விஷம் நமக்குள்ள இல்லாம பண்ணுது. இந்த செடியை உடைச்சா உடனே பால் வரும். நம்ம ஊர்ல இப்ப கூட சரியான டாக்டர்களே இல்ல. அதனால பாம்பு கடிக்கு சரியான மருந்து கிடைக்காததுனால நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கலாம். இப்போ இந்த செடியால பாம்பு கடி விஷத்தை எந்த மாதிரி குறைச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேசத்துல அனைத்து விதமான செடி இருக்குது. அதுல கொஞ்ச செடியில அற்புதங்கள் அதிகமா இருக்குது. இப்போ நம்ம நாயருவி செடியை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இது உங்க ரோட்டு ஓரங்கள்லயே அதிகமா இருக்குது. இதோட இலைகள் முட்டை வடிவத்துல இருக்கும். இதுக்கு உள்ள சின்ன சின்ன விதைகளா இருக்குது. ரொம்ப ஈஸியா இந்த செடியை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, இதோட இலைகளை பறிச்சுட்டு வந்து சுத்தமா தண்ணியில வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு இந்த இலையை இடிச்சு இதுல இருந்து வர்ற சாரை எடுத்து யாருக்கெல்லாம் பாம்பு கடிச்சிருக்கோ அவங்க காதுல மூக்குல ஒரு தடவை கொஞ்சம் சொட்டு விடுங்க. அதாவது 2-3 சொட்டு ஒரு தடவை விடுங்க, 2வது தடவை விடக்கூடாது. அதனால அதுல மிஞ்சிய சார பாம்பு கடிச்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். இது நம்ம சரீரத்துல 4-5 சொட்டு உள்ள போச்சுன்னா மனுஷன் முதல்ல உயிர் பயத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. அதுக்கு பிறகு பாம்பு விஷம் வெளியே வந்துருது. இந்த செடி ரொம்ப நல்லா பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா பாம்பு விஷத்துல இருந்து நம்ம உயிரை எப்படி காப்பாத்திக்கலான்னு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.